வணக்கம். ரோட்சைடு நியூஸ். செங்கம் அருகே பொதுவழியை ஆக்கிரமிப்பு செய்த நபர்களிடமிருந்து பொதுவழியை மீட்டுத்தர கோரி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்த பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி அடுத்த வெட்டுக்காடு பகுதியில் சுமார் 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரதான சாலையை அடைய பொதுவழியை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக அதே பகுதியைச் சேர்ந்த இருவர் அந்த வழியை ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்கள் வந்து செல்வதற்கு வழிவிட மறுத்து வருவதாகவும், இதனால் பலமுறை வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் வழியை மீட்டுத்தர கோரி மனு கொடுத்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதனால் புதியதாக பொறுப்பேற்றுள்ள வட்டாட்சியர் மனோகரிடம் மீண்டும் மனு கொடுத்து தங்களுக்கு பாதை வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த முறை தங்களுக்கு பாதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் குடியுரிமையை பறித்து கொள்ளட்டும் என்று கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். கோரிக்கையை ஏற்ற வட்டாட்சியர் உடனடியாக ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ரோட்சைட் நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். மனு கொடுத்துருக்குறோம், ஸ்கூலுக்கு போவோம், ஒரு ஆபத்து அவசரம்னா ஆம்புலன்ஸ் வர்றது கூட வழி இல்லை. நாங்கள் எத்தனை நாளைக்கு தவிக்கிறது நீங்கள் பார்த்து, நாங்கள் நான் மனு கொடுத்து கொடுத்து உங்ககிட்ட பல முறை நடக்கிறோம். எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படி மக்கள் 20 குடும்பம் நாங்கள் வாதிக்கிறது? எங்களுக்கு குடியுரிமையே வேண்டாம், நீங்கள் எடுத்துக்குங்க. நாங்கள் கலெக்டர் மனு